ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் போல்ல ஒரு கப் அளவு ரேஷன் அரிசியை சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்காதீங்க, பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசி எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி விட்டுக்கலாம். அலசி தண்ணியை நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கையால் உராசி விட்டு அலசிக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் நல்லா மூணு முறை அலசி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அரிசியை ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. இது மாதிரி வேறொரு மிக்சிங் பவுலில் ஜல்லி வச்சு அரிசியை வடிய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடியட்டும். இதுக்கு பதிலாக நீங்கள் துணியில் கூட பரப்பி நல்லா உணர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஜல்லியில் நல்லா பரப்பி விட்டுடுங்க. இது நல்லா வடியட்டும், தண்ணி நல்லா ஒட்ட வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், அரிசியில் இருக்க ஈரம் பூரா நல்லா வடிஞ்சு நல்லா அரிசி ட்ரையாக இருக்குது. இப்போ இந்த அரிசியை ஒரு வாணலில் மாற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வாணலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் வடிய விட்ட அரிசியை இதில் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் வறுத்துக்கங்க. அரிசி நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும், ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி நல்லா அரிசி எல்லாமே பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அப்படியே பரப்பி விட்டுடுங்க, ஆறட்டும். இப்போ அரிசி நல்லாவே ஆறெடுத்து இது மாதிரி நல்லா ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு நான் சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 இடா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்கிறத விட இது மாதிரி சின்ன மிக்சர் ஜாரில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். ரொம்பவும் பவுடர் பதத்துக்கு அரைக்காமல் இது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக பவுடர் பதத்துக்கு இருக்கக்கூடாது. இது மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ 2வது வீடும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு 1 கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நார்மல் வாட்டர் தான் சேர்க்குறேன், சுடு தண்ணீர்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து கலந்ததுமே மாவு நல்லா 2x மடங்காகும். இதில் நல்லா 4 பேருக்கு போதுமான ஹெல்த்தியான டிஃபன் கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்கள். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிளற பார்த்தே தெரியும். இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு மாவை பார்த்துக்கலாம். நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட மாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ கொட்டாஞ்சி எடுத்திருக்கேன். அதில் துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அடியில் பரப்பிட்டு இப்போ கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு துருவன தேங்காவை 1 ஸ்பூன் அளவு மேலே அப்படியே பரப்பி விட்டுடலாம். அழுத்திலாம் விட தேவையில்லைங்க. இது மாதிரி மேலே அப்படியே பரப்பி விட்டுட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு கடாயில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பிளேட் மேலே போட்டிருக்கேன். அது மேலே கொட்டாஞ்சி லைனாக அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு இப்போ கடாயை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். அப்படியே மூடி ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா வெந்து வாசம் வருது, அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. ரேஷன் அரிசியில் இப்படியும் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க.
அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதோட நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக பிரம்மாதமாக இருக்கும். நீங்கள் கடையில் புட்டு மாவு வாங்கி செஞ்சால் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. இது மாதிரி ரேஷன் அரிசியில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்க. இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான வாயில் போட்டதும் கரையக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பால், நெய், நட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் போர்டில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியில் கூட இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யலாம். இல்லை பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்களாலும் இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா உரசி விட்டு அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. இது ரேஷன் அரிசின்றதுனால தூசு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு மூணு முறை நல்லா உரசி விட்டு கழுவி தண்ணியை ஒட்ட வடிய விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் அரிசி ஊறட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே நீங்கள் தேங்காவை துருவி கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு தேங்காய் அரைப்பட்டதும் இதில் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் சேர்த்து அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ அரைச்ச தேங்காவை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துடுங்க. எடுத்து அதை இன்னொரு முறை வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி அரைச்சி ஊற்றி வடிகட்டிக்கலாம். இந்த ஒரு தேங்காவில் ரெண்டு முறை பால் எடுங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ இது மாதிரி ஒட்டை பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்றேன். சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதே ஜல்லியிலே ஊற்றி வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா முத்தனை தேங்காவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் நிறைய கிடைக்கும். இந்த ஒரு தேங்காவில் நாலு கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டை வடிய விட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி அரைச்சதுனால கொஞ்சம் திக்காகவே பால் கிடைச்சிருக்கு. இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறந்துலே அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் இதில் இருக்க தண்ணியை ஒட்ட வடிய விட்டுட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணில் மாற்றிக்கலாம். தண்ணியை ஒட்ட வடிய விட்டுட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை அளந்து சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு கப் எடுத்தும் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. மிச்சம் ஒரு கப் அளவு தேங்காய் பால் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். அப்படியே கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க தொடங்கியிருக்கு. இந்த தேங்காய் பால்லே அரிசி நல்லா வெந்து வரணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே அரிசி வேகட்டும் தேங்காய் பால்லே. இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ நல்லாவே கொதிக்க தொடங்கியிருக்கு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை திறந்து பார்த்துக்கலாம். தேங்காய் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா அரிசியும் நல்லா வெந்து திக்காக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா அரிசி சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். லைட்டாக ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா மசியுது. இந்த அளவுக்கு வெந்த பிறகு இப்போ இதோட நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஜல்லியில் வடியை விட்டு சேர்த்துடுங்க. அரிசி நல்லா வெந்த பிறகு சேருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே திரும்ப மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள். வெந்து நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக எடுத்து மொத்தமாக இதில் நம்ம 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இது மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக உருண்டு வரணும். இதில் துளிக்கூடு நெய் சேர்க்க தேவையில்லைங்க. இதில் நம்ம 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அதுவே நல்லா கொதித்து நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக சுருண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க, இன்னும் சுவையாக இருக்கும். நான் பிளேட்டில் நெய்லாம் தடவாமல் வாழை இருந்ததுனால அது மேலே இதை அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கிறேன். உங்ககிட்ட வாழை இல்லாட்டி நீங்கள் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் ஈவனாக சமன்படுத்துங்க. உங்களுக்கு எடுக்க பார்த்து ஈஸியாக வரும். இந்த அளவுக்கு பரப்பி விட்டு ஈவனாக சமன்படுத்திட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது 1-5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கத்தியால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி சர்வ் பண்ணலாங்க. ரேஷன் அரிசியை வச்சு இப்படியும் செய்ய முடியுமா நீங்களும் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். நீங்கள் ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். தேங்காய் பால்லாம் சேர்த்து நல்ல சுவையான வாயில் போட்டதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெடி ஆயிடுது. இதை ஈவினிங் டைமில் நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 கப் ரேஷன் பச்சரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபனுங்க. இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2 முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரேஷன் அரிசின்றதுனால நல்லா 2-3 முறை அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். 1 மணி நேரம் ஊறனா போதும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. இது பச்சரிசின்றதுனால 1 மணி நேரத்துலேயே நல்லாவே அரிசி ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடி விட்டுட்டு இந்த அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்ட வடியை விட்டுட்டு சேர்த்துக்கங்க. இதில் நம்ம தயிர் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் தண்ணியை வடியை விட்டு சேர்த்துக்கங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப நீத்த மாதிரி ஆகிடும். இப்போ 1 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி குறக்குறப்பாக இல்லாமல் இது மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியோட தயிர் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ரவை சேர்த்திங்கன்னா கரெக்டான டெக்சரில் கிடைக்கும். 1/4 கப் அளவு ரவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி மாவை நல்லா திக்காக கலந்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு குட்டி கடாய சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததும் இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட கடைசியாக கருவேப்பிலை மல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தாளிப்போடு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். மாவோட நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க. சமையல் சோடா இல்லாட்டி ஈனோ இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா உள்ளே வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ சேர்த்து மாவை நல்லா இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ரவுண்டு பிளேட் இருந்ததுன்னா எடுத்துங்க. அதில் உங்ககிட்ட வாழை இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் மாவை ஊற்றலாம். வெந்து எடுக்க பார்த்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் மாற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இவனாக சமன் ஆகிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். பிளேட்டை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் போட்டிருக்கேங்க. அது மேலே பிளேட் எடுத்து வச்சு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வாழையை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கடாயை மூடிடலாம். மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 12 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. நீராவி பூரா இலை மேலேயே சொட்டி இருக்கு. இலையோடு சேர்ந்து நல்லா வெந்து வாசம் வருதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஓரளவு காரணதும் நம்ம மேலே போட்டு வச்சுருந்த இலையை எடுத்துடலாம். எடுத்துட்டு கத்தியால் ஓரங்களை லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பினதுமே ஈஸியாக எடுக்க வரும். இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம். நம்ம அடியிலையும் வாழலை போட்டிருக்கோம், அதனால் பிளேட்டில் ஒட்டாமல் எடுக்க ரொம்பவே ஈஸியாக வருங்க. இப்போ அப்படியே எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது, பிளேட்லேயும் ஒட்டவே இல்லை. இப்போ அடியில் போட்ட வாழலையும் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பஞ்சு போன்ற சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண பார்த்தே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இதை அப்படியே சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் காரச்சட்னி, சிம்பிளான தக்காளி சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கு பாருங்கள். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து புட்டு காட்டுறேன். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா 2 முறை அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கங்க. 1 மணி நேரம் ஊறினதுலேயே அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம அரிசியில் நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ மிக்சர் ஜாரில் எல்லா அரிசியுமே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தும் அதே கப்பால் 1/2 கப் அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மைய நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறகுறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக மஞ்சிருக்கணும். நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸான பதத்தில் தான் இருக்கணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் கிடைக்கும். அப்போ தான் வேக வச்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவையும் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு கலந்துக்கங்க. மிக்சர் ஜார்லேருந்து மாவு ஒட்ட வச்சு விட்டுடலாம். வச்சு விட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அரிசி மாவு வெந்து நல்லா உருண்ட பதத்துக்கு வரும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கையிலையும் ஒட்டி பிடிக்காது, பிசையவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து திக்கான பதத்துக்கு சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடுங்க. 1-2 நிமிஷம் அப்படியே மூடியே இருக்கட்டும். மாவு நல்லா சாஃப்டாகும், பிசையவும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. நல்லா சாஃப்டாகிடும், உருட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரின்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டாக பிரித்து ரெண்டு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை சப்பாத்தி மணையில் வச்சு திரட்டிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவை தூவிடுங்க. தூவிட்டு உருண்டையை அதில் பெரட்டி திரட்டுற குழைய வச்சு திரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரியே திரட்டிக்கலாங்க. இது வேக வச்ச அரிசி மாவுன்றதுனால ஓரங்கள் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கும். கையால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு உருட்டினிங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா அழுத்தி திரட்டிக்கலாம். நல்லா மாவு வெந்ததுனால சாஃப்டாகவும் இருக்கும், திரட்டவும் ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இது மாதிரி திரட்டிக்கங்க. இந்த அளவுக்கு திரட்டிட்டு இப்போ இது மாதிரி கட்டர் இருந்ததுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரங்களாக லைட்டாக வெடிப்பாக இருந்ததில்ல, இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த மாவை உருட்டி திரும்ப அதையும் திரட்டி கட் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கட் பண்ண மாவு வறண்ட மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணீர் தெளித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்போக் ஸ்பூனால் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். மேலே நல்லா கிறிஸ்பியாக சட்டுன்னு ஈஸியாக வெந்துருங்க. பூரி போல் உப்பாமல் இருக்கும், அதனால தான் ஸ்போக் ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ கட்டரால் 1 இன்ச் கேப்பு விட்டு நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாங்க. எடுக்க ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ இது ஒன்று ஒன்றையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் என்ன ஷேப்பில் வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் இதை நீட்டாகவும் கட் பண்ணலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி போட்டு பொறிச்சு எடுக்கலாம். பாருங்கள் ஈஸியாக எடுக்க வருது. இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக சட்டுன்னு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா மெலிசாக இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் சூடாக எடுத்து அதில் தேவையான அளவு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி இருந்தால் போதுங்க. நல்ல மொறுமொறுப்பான இந்த சிப்ஸை நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது, நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும். வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய 1 கப் அரிசியை வச்சு சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் போய் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல சுவையான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி. நல்ல சிப்ஸ் மொறுமொறுப்பாக இருக்கும். இதை நீங்கள் சடிஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இது அரிசி மாவுன்றதுனால ரொம்ப செவந்து கலர் கொடுக்காது. நீங்கள் எண்ணெயில் இருக்க சலசலப்பானங்கந்தும் எடுத்துடுங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ பவுலில் மாற்றிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி. சாட் மசாலா பொடிக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ரைஸ் ஃப்ளோர் சிப்ஸ் ரெடி. இதை நீங்கள் ஒரு ஏற்கனவே டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். ஸ்நாக்ஸ் கேக்க பார்த்தலாம், இதை எடுத்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.